நீலசங்கி என்று கூறுவது மிக நிச்சயமாக நீங்கள் அந்த தனிப்பட்ட நபரை காயப்படுத்தவில்லை. அம்பேத்கர் என்கின்ற ஒரு பெரிய அறிவாளுமையை நீங்கள் திட்டமிட்டு அவமானப்படுத்துகிறீர்கள். மோசமான வார்த்தையாக கருதி இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அதை விட்டு கடந்து தானே வந்திருக்கணும். அது உங்கள் பேர் பின்னாடியே போட்டுக்கிறீங்க. நாங்கள் ஏற்றுக்கிட்ட மாதிரி தானே பொய்ச்ச மூத்துக்கு அடையாளம். மிக ரொம்ப நியாயமான ஒரு கேள்வி. பட்டியல் சமூகத்தை சேர்ந்த ஆண் இருக்காங்கன்னா சாதியை குறிப்பிடவே இல்லையே. பட்டியல் சமூகத்தில் பல சாதிகள் இருக்கு. அதைத்தாங்க நானும் சொல்றேன். நீங்க ரொம்ப புத்திசாலித்தனமா பேசுறதா இதை நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. அவருடைய சாதனைகளை குறிப்பிடணும். பார்த்தீங்களா, இந்த பிற்படுத்தப்பட்ட சமூகத்திலிருந்து கூட இவ்வளோ பெருசாக உயர்ந்திருக்கிறாங்கன்னு ஒரு பொது சமூகத்துக்கு ஒரு ஆறுதலாக கூட சொல்லலாம் இல்லையா? இதை அதாவது பிரதர், நீங்கள் போட்டு எதை வேணாலும் போட்டு இப்படியா இருக்கலாமோ அப்படியா இருக்கலாமோ. பாஜக இன்னைக்கு தான் வருதா தமிழ்நாட்டுக்குள்ள, RSS இன்னைக்கு தான் வருதா தமிழ்நாட்டுக்குள்ள. என்னை தயவு செய்து கடவுளாக்கிறாருங்க. என்ன நீங்க தப்பானவன்னே சொல்லுங்க. அப்பதான் நிறைய பேர் என்னை தேடி புரட்டுவான் படிப்பான்னு சொல்லியிருக்காரு. ஆனா உங்களை மாதிரி இந்த தீக்கா ஆட்களோ சரி, திராவிட முன்னேற்ற கழக ஆட்களோ சரி, அந்த பெரியாரோட வார்த்தைகளை அப்படியே சுத்தமா மறுதளிக்கிறீங்க. ஒரு ஆதாரம் தப்பு தவறு ஈவேரான்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க, நீங்களே கேமரா ஆஃப் பண்ணிட்டேன்னு அடிச்சுட்டு போயிடுங்க. சமூக நீதியின் மூலம் உங்களுக்கு இந்த கேமராவில் கற்றுக் கொடுத்ததே நாங்க தான். இந்த சமூக நீதியின் மூலம் உங்களுக்கு ஜட்டி போட கூட தெரியாம இருந்தீங்கடா. ஜட்டி போட்டு விட்டது கூட நான் தான்டா. சாதிய ஆணவ கொலைகளில் இந்தியாவில் 2வது இடம் பிடித்திருக்கிறது. கடந்த 10 ஆண்டுகள்ல யாருடைய ஆட்சியில பொருந்தது? அதான் அதிமுக ஆட்சி. தீகா என்கின்ற ஒரு மாபெரும் இயக்கம், பெரிய இயக்கம். என்ன என்ன பண்ணினாங்கன்னு நீங்க எனக்கு ஒரு லிஸ்ட் கொடுங்க ப்ரோ. நீங்க வந்ததுல நீங்க திராவிட கழக உறுப்பினராகவே பேசிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு திராவிட கழகத்துல பெரும்பான்மையாளராக பதவிகளில் இருப்பவர்கள் தேவர்கள் தான். அந்த தேவர்கள் சமூகத்துல போய் நீங்க அங்க நின்று மீட்டிங்ல நின்று உங்களை அரசின் பெரிய பெரிய பதவிகளில் உட்கார வைத்தது திராவிட இயக்கம் போட்ட பிச்சைதான் அப்படின்னு தலைக்குங்க பேசுங்க. வெட்டுவான் நீல சட்டை போட்டுட்டு தெரு தெருவா அம்பேத்கர் கூட்டங்கள்ல பேசின ஒரு குடும்பத்தை பொண்ணு. அதனால நீங்க சர்வசாதாரணமா இதை கேட்டு எதையாவது பண்ணி பரபரப்பாக்கலாம். நல்லா தமிழின் நம்பர் 1 அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்முடைய ஆதன் தமிழின் கொடிப்பறக்கத்து நேர்காணல் பகுதியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர், கவிஞர், எழுத்தாளர், மதிப்பிற்குரிய திருமிகு நாச்சால் சுகுந்தி அவர்கள். வணக்கம், எப்படி இருக்கீங்க? மகிழ்ச்சி. என்ன விஷயம் சம்மந்தமாக உங்கள்கிட்ட பார்க்க வந்திருந்தோன்னா, சமீபத்தில் நீங்கள் எழுதிய ஒரு சில முகநூல் போஸ்ட்டுகள்லாம் ரொம்ப வைரலாக பகிரப்பட்டுச்சு. நிறைய விமர்சனத்துக்கு நீங்கள் உள்ளானீங்க அப்படிங்கிறத நாங்களால் பார்க்க முடிஞ்சுது. என்னுடைய முதல் கேள்வி அப்படிங்கிறது, நாச்சியால் சுகுந்தியா தான் எங்களாக்கும் நீங்கள் அறியப்பட்டீங்க. எங்களுக்கெல்லாம் ஒரு மூத்த ஊடகவியலாளர், நீங்கள் களத்தில் ரொம்ப நாளாக இருக்கிற ஒரு நபர், கவிஞர். எதற்காக நீலசங்கி நாச்சியால் சுகுந்தி உங்கள் பேரை மாற்றிக்கிட்டீங்க? எடுத்த உடனே பட்டாசு மாதிரி கேள்வி கேட்குறீங்களே. அந்த நீலசங்கிங்கிறது என்ன சொல்கிறதுன்னா, என் மேலே தவறாக ஒரு பிம்பம் கட்டமைக்கப்பட்டிருக்கு. என்னென்னா, முகநூலில் நான் எல்லாரையுமே விமர்சிப்பேன், பாரபட்சம் இல்லாமல். நீங்கள் என்னோட முகநூல் பதிவுகள் எல்லாத்தையும் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, நான் எல்லா கட்சிகளையும், குறிப்பாக பாஜகவோட அரசியல் அமைப்பான RSS, தென் அதிமுக, அதே மாதிரி தான் பாமக, DMK, எல்லாத்தையும் தான் நான் விமர்சனம் பண்ணுவேன். ஆனால் நான் ஒரு அதிமுகக்காரங்களை விமர்சனம் பண்ணும்போது யாரும் என்னை எதுவுமே சொன்னதில்லை. மீறி போனால் இப்படி பேசுகிறீங்களேன்னு ஒரு 2-3 திட்டு திட்டிட்டு போவாங்க, அவ்வளோதான். அந்த திட்டமே மோசமான வார்த்தைகளில் நான் இன்ன வரைக்கும் எதிர்கொண்டது கிடையாது. தென் பாமக காரங்களை நான் விமர்சனம் பண்ணும்போது ஒரு முறை ரொம்ப பெரிய பிரச்சனையாச்சு. என்னை ரொம்ப காட்டமாக விமர்சனம் பண்ணாங்க. அப்போ கூட நான் எப்பயுமே என் மீது விமர்சனம் வைக்கும் பொழுது நான் அந்த பாமக காரங்கள்ட்ட நான் எப்போதும் ஒரு விஷயத்தை உறுதியாக நம்புறது என்ன அப்படின்னா, உரையாடல் மூலம் இந்த சமூகத்துல ஒரு மாற்றத்தை நிகழ்த்த முடியும். என்னைய எதிரின்னு நினைக்கிறவங்க கிட்ட நான் போய் ஒரு உரையாடல் மூலமா ஒரு மாற்றத்தை உருவாக்க முடியும் அப்படிங்கிறதுல நான் ரொம்ப தீவிரமா அந்த விஷயத்தை நம்புவேன். அப்ப அங்க கூட பாமக காரங்க என்னை தகாத வார்த்தைகளால் திட்டின போதும், என்னை கெட்ட வார்த்தையில திட்டினவரை கூட நான் அண்ணே அப்படின்னு தான் கூப்பிட்டேன். அதுதான் என் இயல்பு. நீங்க என்னை மோசமா திட்டினாலும் நான் வந்து அந்த நேரம் நீ என்ன மோசமா திட்டிட்டே இல்லை, நான் உன்னை அப்படித்தான் திட்டுவேன் அப்படின்னு வர ஆள் கிடையாது. நீங்க என்ன கேவலமா விசாரித்தாலும் என்னை விமர்சனம் பண்ணினாலும் நீயும் நானும் தமிழ்நாட்டில் தானே இருக்கோம். நீயும் தமிழன் நானும் தமிழன் தானே. அப்ப நீ என் சகோதரன் தானே. நான் உன்னை சகோதரனா பாக்குறேன், நீ என்ன பாக்குறது இல்லை. ஏன்னா நீ எனக்கு என்னோட ஏதோ ஒரு அடையாளம் ஒன்று அச்சுறுத்துது. அப்படிதான் நான் பாமக காரர்களிடம் நான் நிறைய உரையாடி இருக்கேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த முகநூல் வழியாகவே எனக்கு நிறைய பாமக காரர்கள் வந்து நல்ல நட்புல இருக்காங்க. அந்த மாதிரி தான் வந்து நான் வந்து திமுகவையும் விமர்சனம் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ வந்து திரும்ப திரும்ப அந்த இடத்துல சொல்றது என்னன்னா, நீங்க திமுக மட்டும்தான் சொல்றீங்க, திமுக மட்டும்தான் சொல்றீங்க, திமுக இல்லை. நான் அதிமுகவே சொல்லியிருக்கேன். அதிமுகவை எதிர்த்து நான் பேசின ஒரு வீடியோ வந்து ரொம்ப வைரலா போச்சு. ஒரு 3 மாதங்களுக்கு முன்னாடி மார்ச்ல நினைக்கிறேன், மார்ச்சுக்கா அது ஜனவரியிலையும் நான் பேசின ஒரு வீடியோ வந்து அதிமுக அரசையும் குறிப்பா முதல்வரையும் நான் பேசின ஒரு வீடியோ வந்து எனக்கே தெரியாத அது இப்படி வைரல் ஆகும்னா. அப்போ வந்து நான் ஒரு ஜனவரி மாதம்ன்றதுனால எனக்கு அப்போ ஒரு தீவிரமாக ஆஸ்மா இருந்துச்சு. அந்த ஆஸ்மாவோட தான் நம்ம எங்கே பேசியிருந்தேன். பேசும்போதே மூச்சு வாங்கி 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 தான் நான் திட்டி பேசியிருக்கேன். அந்த வீடியோ வந்து வைரல் ஆச்சு. ஆனால் அப்போ அது வந்து அதிமுக அரசை மிக மோசமாக விமர்சனம் பண்ணின வீடியோ தான். அதுக்கு எனக்கு எங்கேருந்துமே வந்து யாருமே எனக்கு அந்த வீடியோவுக்கு கீழே அதை போட்டிருந்த யூடியூப் சேனலுக்கு கீழே தான் வந்து எப்பயும் போல முகநூல்லையோ சரி இந்த மாதிரி வீடியோக்கள்லையோ அந்த வீடியோ இந்த இணைய உலகம் வளர்ந்ததுக்கப்புறம் என்னன்னா அது என்ன ஏது அதில் என்ன பேசியிருக்காங்க அதுன்னே தெரியாது. ஒரு பொம்பளை பேசிடுச்சு, நம்ம கட்சி விமர்சனம் பண்ணிச்சு பேசிடுச்சு, உடனே நமக்கு தெரிஞ்ச கட்ட வார்த்தையெல்லாம் எழுதிட்டு போயிடணும் அப்படிம்பாங்க. கலாச்சாரம் மாதிரி எனக்கு இங்கதான் என்ன ஒரு கேள்வி எழுதுனா, நீங்களே சொல்றீங்க என்னைய வந்து மோசமான வார்த்தைகளை விமர்சனம் செய்யப்படும் நான் கடந்து போறேன் அப்படிங்கிறீங்க. இப்ப நீல சங்கி அப்படின்னு உங்களை வெளிப்படையா பேசுறது இணையத்துல பாத்தீங்கன்னா திமுக ஆதரவாளர்களா இருக்கிறாங்க. ரொம்ப கவனமான வார்த்தையை பயன்படுத்த விரும்புறாங்க. திமுக ஆதரவாளர் இருக்கிறாங்கன்னா அதை மோசமான வார்த்தையா கருதி இருந்தீங்க அப்படின்னா நீங்க அதை விட்டு கடந்து தானே வந்திருக்கணும். அது உங்க பேர் பின்னாடியே போட்டுக்கிறீங்கன்னா நீங்க ஏத்துக்கிட்டா மாறதானே பொது சமூகத்துக்கு அடையாளப்படும். மிக ரொம்ப நியாயமான ஒரு கேள்வி. என்ன அப்படின்னா, இந்த சங்கிங்கிற வார்த்தையோட கலாச்சாரம் எங்க இருந்துச்சு? சங்கினிங்கிற பதம் எப்போ வந்து நம்ம தமிழ் சமூகத்தில் சங்கிங்கிற வார்த்தை வந்து இதுக்கு முன்னாடி தமிழ் அகராதியில் எங்காவது இருக்குதா? இல்லை. இப்போ ஆனால் நம்ம கடந்த ஒரு 6-7 வருடங்களாக சங்கிங்கிற ஒரு வார்த்தை சொல்றோம். சங்கிங்கிற வார்த்தை யாரை பார்த்து சொல்றோம்? யாரை சொல்றோம்னா வலதுசாரி பாஜக பார்த்து சொல்றாங்க இல்லையா? அப்ப சங்கிங்கிற வார்த்தை ஒரு RSS சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டவனையும் அந்த RSS சித்தாந்தத்தை கடைபிடிப்பவனையும் பார்த்து நீ ஒரு தவறான சித்தாந்தத்தில் இருக்கிறாய் என்று குறிப்பதற்காக சொல்கின்ற சொல். அந்த சொல்லை ஒரு அம்பேத்கரியத்தை ஏற்றுக்கொண்டவள் நான், நான் பெரியாரையும் ஏற்றுக்கொண்டவள், பெரியார் குறித்தும் நான் பேசுகிறேன், அம்பேத்கர் குறித்தும் நான் பேசுகின்றேன், நான் மிக நிச்சயமாக நான் ஒரு வலதுசாரி இல்லை, நான் ஒரு இடதுசாரி தான் அப்படிங்கிறத என் கூட இருக்கிற எல்லாத்துக்குமே தெரியும். முகநூல்ல இவ்வளவு தூரம் பேசுறாங்க. அப்போ இந்த பேசுகிறவர்கள் என்னை வந்து வெறும் சங்கின்னு சொல்லலை, நீல சங்கின்னு சொல்றாங்க. அப்ப நீல சங்கின்னு சொல்லும் போது நீங்கள் யாரை அவமானப்படுத்துகிறீர்கள்? நாச்சியால் சுகந்தி என்கிற தனிப்பட்ட நபரையா? இது எனக்கு முன்னாடி வந்து இங்க நீலசங்கி பட்டம் வாங்கினவர் ஆய்வாளர் ஸ்டாலின் ராஜாங்கம். அவர்களே திராவிட கழகத்தினரும் திராவிட முன்னேற்ற கழகத்தினரும் அவரை குறிப்பாக நீலசங்கி என்று சொல்வார்கள். அடுத்து பாத்தீங்கன்னா கௌதம சன்னா, விசிகாவின் துணை பொதுச் செயலாளர், அவரும் ஒரு அறிவார்ந்த ஆளுமை தான், அவரை வந்து நீலசங்கி அப்படின்னு சொல்லுவாங்க. முகநூல்ல அம்பேத்கரியம் வந்து கொஞ்சம் தீவிரமா பேசுகின்ற எல்லோருமே இங்க நீலசங்கி. இப்படி அம்பேத்கரியத்தை பேசுகின்ற எல்லோரையும் நீங்கள் ஒட்டுமொத்தமாக ஒதுக்கி நீலசங்கி என்று கூறுவது மிக நிச்சயமாக நீங்கள் அந்த தனிப்பட்ட நபரை காயப்படுத்தவில்லை, அந்த தனிப்பட்ட நபரை நீங்கள் அவமானப்படுத்தவில்லை, அம்பேத்கர் என்கின்ற ஒரு பெரிய அறிவாளுமையை நீங்கள் திட்டமிட்டு அவமானப்படுத்துகிறீர்கள். நான் இதை அப்படியாகத்தான் புரிந்து கொண்டிருக்கிறேன், இதை அப்படியாகத்தான் இந்த பொது சமூகமும் புரிந்து கொண்டிருக்கின்றது. அந்த நேரத்தில் எதிரி என்ன வார்த்தை, எதிரிங்கிற வார்த்தையை சொல்றதுக்கு ரொம்ப அவமானப்படுறேன், வருத்தப்படுறேன் மனப்பூர்வமா. ஆனா வந்து எனக்கு இந்த 3 நாளா வந்து இவங்க வச்சு ட்ரால் பண்றது இருக்கு இல்லையா, அவமானப்படுத்தினா நான் ஒதுங்கி ஓட மாட்டேன், நீ என்னை அவமானப்படுத்துறேங்கிற நீ உணர்ற வரைக்கும் நான் அந்த பட்டத்தை சுமந்துதான் இருப்பேன்றதுக்காகத்தான் நான் அதை பேட்ச் போட்டு ஒட்டி வச்சிருக்கேன் முகநூல்ல. எஸ், நீ சொன்ன நீலசங்கி நான், ஆனா நீ நம்புற மாதிரி அந்த நீலசங்கி இல்லைங்கிறத இவர்கள் உணரும் வரை என்னோட முகநூல் பக்கத்துல அந்த நீலசங்கிங்கிற ஒரு பட்டம் இருந்துகிட்டே தான் இருக்கு. இல்ல நீங்க சொன்னதுனால உள்வாங்கிக்க முடியுது, அதுக்கான காரணத்தை நீங்க ரொம்ப தெளிவா ஆழமாவே சொல்லியிருக்கிறீங்க. ஆனா பிரச்சனையினுடைய ஆரம்ப புள்ளிக்கு வந்து பார்த்தோம் நம்ம அப்படின்னா அது உங்கள்கிட்ட இருந்தா துவங்குது அப்படின்னு சொல்றாங்க. என்னன்னா நீங்க வந்து திராவிடர் கழகத்தின் தலைவர் திரு வீரமணி அவர்களுடைய ஒரு பதிவு ஒன்று இருக்கு. அதாவது அவர் விவேகாவுடைய இறப்பு குறித்து ஒரு விஷயம் பேசுறாரு. அதுல வந்து ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த விவேக் அவர்கள் குறிப்பிட்டுட்டாரு, சாவுல கூட இந்த மாதிரிலாம் பாப்பீங்களா அப்படிங்கிற ரீதியில உங்களுடைய பதிவு ஒன்று இருந்துச்சு. இப்போ ஒரு பிற்படுத்தப்பட்டன்னு குறிப்பிட்டதுல உங்களுக்கு என்ன பெரிய பிரச்சனை இருக்குன்னு தான் அவங்க கேள்வி எழுப்புறாங்க. ஏன் இப்ப நீங்க ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவங்க இறந்து போயிட்டா அதை பத்தி பேசுறது இல்லையா, ஏன் பிற்படுத்தப்பட்டன்னு சொன்னா என்ன சிக்கல் இருக்குன்னு கேட்கறாங்க. ராமகோபாலன் இறந்து போனார். எஸ், சரியா? அவருக்கும் திராவிட கழகத்துல இருந்து ஐயா கி வீரமணி இரங்கல் அறிவிக்கை கொடுத்தாரு. அந்த மாதிரி ஆட்கள்லாம் இறந்து போகும்போது அவருடைய சாதியை குறிப்பிடுறாங்க. பிற்படுத்தப்பட்டோர் அப்படிங்கறத நீங்க எப்படி பாக்குறீங்க? பிற்படுத்தப்பட்டோர்னு குறிப்பிட்டா நீங்க ஒவ்வொருத்தரையும் பிற்படுத்தப்பட்டோர்ல ஒரு 500 சாதி இருக்குன்னா நீ இந்த சாதி நீ இந்த சாதின்னு ஒவ்வொருத்தரையும் சாதி ரீதியா வகைப்படுத்த சொல்ல முடியாது. அப்படிங்கிறதுக்காகத்தான் அது மொத்தத்தையும் ஒரு அட்டவணைகளை கொண்டு வந்து இந்தந்த சாதி எல்லாம் பிற்படுத்தப்பட்ட சாதி என்று அரசியலமைப்பு சட்டம் சொல்லிக்கிறது. அந்த அரசியலமைப்பு சட்டத்தின்படி நீ சாதியை குறிக்காம அதுக்கு அந்த சாதியை குறிக்கின்ற ஒரு பொதுச்சொல் தான் பிற்படுத்தப்பட்டவர். அதை தெளிவா புரிஞ்சுக்கோங்க. அந்த சாதியை சொல்லிட்டாரா? சாதியை சொல்லிட்டாரா? இதுல என்ன இருக்கு? அதத்தாங்க நானும் சொல்றேன். பட்டியல் இனம், நீங்க பிற்படுத்தப்பட்டோர் இனம் அப்படிங்கிறது நீங்க வந்து ரொம்ப புத்திசாலித்தனமா பேசுறதா இதை நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. நீங்க என்ன, நீங்க சொல்லல, இந்த கேள்வியை எழுப்புகிறவர்கள் சாதியை சொன்னாரா? அப்ப அந்த பிற்படுத்தப்பட்டோர் வகுப்பு அப்படிங்கிறது என்ன? அரசியலமைப்பு என்ன சொல்லுது? அதுக்குள்ள சாதி இருக்கு இல்லையா? அப்ப நீங்க வெறும் பிற்படுத்தப்பட்டோர்னா அந்த பிற்படுத்தப்பட்டோர்னு நீங்க போட்டதுக்கு அப்புறம் அதுக்குள்ள போய் உட்காந்து கூகுள்ல தேடுறோம் விவேக் என்ன சாதி. விவேக் குறித்து நான் அந்த மறைந்த நேரத்துல அவர் இதை பத்தி பேசுறது சரியா இருக்குமான்னு தெரியல. விவேக் அவரே ஒரு பொதுமை இடையில தான் என்ன சாதியை சேர்ந்தவர் என்பதை விளக்கமாக சொல்லி இருக்காரு ஒரு சண்டையில, சரிங்களா? அப்ப அந்த மாதிரி நேரத்துல வந்து அந்த நேரத்திலேயே அது தெரிஞ்சு போச்சு அவர் எந்த சமூகத்தை சேர்ந்தவர் அப்படின்னு. அப்புறம் அதையும் மீறி நீங்க பிற்படுத்தப்பட்டோர்னு நீங்க சொன்னீங்கன்னா அதை கேள்வி கேட்போம். ரெண்டாவது, அதாவது ஒரு கழகத்தின் தலைவரா ஒருத்தர் இருக்கிறவரு, ஒருத்தருடைய ஒரு பெரிய கலைஞனா இருந்தவர் இறந்துட்டாரு, அவருடைய சாதனைகளை குறிப்பிடணும். பாத்தீங்களா இந்த பிற்படுத்தப்பட்ட சமூகத்துல கூட வந்து இவ்வளவு பெருசா உயர்ந்திருக்கிறாங்கன்னு ஒரு பொது சமூகத்துக்கு ஒரு ஆறுதலா கூட சொல்லலாம் இல்லையா? இத வந்து அதாவது பிரதர் நீங்க போட்டு எதை வேணாலும் போட்டு இப்படியா இருக்கலாமோ அப்படியா இருக்கலாமோ அதுவா இருக்கலாமோ இதுவா இருக்கலாமோன்னு நீங்க நீண்ட நெடிய கோனார் நோட்ஸ் எழுதிட்டே போகலாம், தப்பே கிடையாது. இப்ப நீங்க உங்க வார்த்தையில சொன்னீங்கல்ல, உங்களுக்கு ஒரு பார்வை இருக்கும்போது எனக்கு ஒரு பார்வை இருக்க கூடாதுன்னா அப்ப என் பார்வையே சொல்றதுக்கு தானே இது ஜனநாயக நாடுன்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. இது மன்னராட்சி நாடா என்ன? இல்ல, மன்னராட்சி நாட்டுல கூட எல்லாருமே அவங்க அவங்களோட கருத்துக்களை தெளிவா சொல்லிட்டு தானே இருக்காங்க. அப்ப நீங்க ஜனநாயக நாடுன்னு சொல்றீங்க. அப்ப உங்க கருத்துக்கு ஒரு எதிர்கருத்தை நான் சொன்னா நாச்சியால் சுகந்திங்கிற ஒரு பொம்பளை சொல்லிட்டா, அந்த பொம்பளைங்கிறத நீங்க அட்வான்டேஜ் எடுத்துக்கல, நாச்சியால் சுகந்திங்கிற ஒரு பெண் சொல்லிட்டா அதனால வச்சு நான் ஒன்னு ட்ரால் பண்ணுவேன், அதனால வச்சு நான் அடிப்பேன்னு சொன்னா அதனால நான் அவமானப்படுவேன்னு நினைச்சீங்களா? சாரி, ரியல்லி ஐ எம் வெரி சாரி. இந்த மாதிரி நீங்க தினம் என்ன ட்ரால் பண்ணுங்க. ஐ நெவர் பாதர்ட். நான் ஒரு நாளும் இதை பார்த்து அஞ்ச மாட்டேன். நான் இதே மாதிரியான எனக்குன்னு ஒரு இது இருக்கும். இந்த சமூகத்தில் நான் பிறந்து வளர்ந்து இத்தனை வருடங்கள் 40 வருடங்களுக்கு மேலாக வாழ்ந்து விட்டேன். நானும் ஒரு அரசியலை புரிந்து வைத்திருக்கேன். நானும் உங்களை மாதிரி போய் களத்துல வேலை பார்க்குற ஆள் தான், சும்மா வெட்டியாலாம் இல்லை, சரிதான்? அப்ப எனக்கான அரசியலை நான் பேசத்தான் செய்வேன். உங்களுக்கு ஒரு பார்வை இருக்குது, எனக்கு ஒரு பார்வை இருக்குதுன்னா என்னோட பார்வை தவறாக இருந்தா அதை வந்து இது தவறு. இன்ன வரைக்குமே நான் பிற்படுத்தப்பட்டோர் அப்படிங்கிற வார்த்தையை நீங்க போட்டது நான் மட்டும் போடல, அன்னைக்கு முகநூல்ல ஒரு 1000 பேர் எழுதியிருப்பாங்க அதை பத்தி. குறிப்பாக நாம் தமிழர் காரங்க வந்து அதை பத்தி நிறைய எழுதினாங்க. அவங்களையெல்லாம் விட்டுட்டாங்க. நாச்சியார் சுகந்தி மாதிரி ஒரு இல்சாவை கூட்டிட்டு வந்து உட்கார வச்சுட்டாங்க. வச்சு அடி ஏன் அப்படி பண்ணாங்கிறத காரணம் சொல்லுங்க. நீங்களே நாச்சியார் சுகந்தி அவர்களே கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி திமுக கூட்டணி ஆதரிப்போம் அப்படிங்கிற இதுல தான் உங்களோட டிபி நான் கூட அப்படியே இருக்கு, நான் கூட பாத்துருந்தேன், நான் சொல்லிடுறேன். அப்ப அப்படி ஒரு ஆதரவு நிலைப்பாட்டுல இருந்தவங்க இப்போது இந்த நேரத்துல திகாவையோ திமுகவையோ விமர்சிக்க வேண்டிய தேவை என்ன இருக்கு? அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த நேரத்துல பொது எதிரியை நோக்கி கேள்வி எழுப்பாங்க, நட்பு முரணை பத்தி பேசுறது இப்ப தேவையான்னு கேக்குறாங்க. நாச்சியால் சுகந்திங்கிற ஒரு ஆள் நட்பு முரண் பகைமுரண் அப்படின்னு பேசுறீங்களா? இந்த நேரத்தில் இது எத்தனை வருஷத்துக்கு தான் சொல்லிட்டு இருக்கீங்க? எத்தனை வருஷத்துக்கு சொல்லுவீங்க? இந்த நேரத்துல சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கா? இந்த நேரத்துல இல்ல, இந்த நேரத்துல நீங்களே கேளுங்க. அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்களா, நீங்களே கேளுங்க தைரியமா, நான் பதில் சொல்றேன். இந்த நேரத்தில் பாஜக இன்னைக்குதான் உள்ள வருதா தமிழ்நாட்டுக்குள்ள? பாஜக இன்னைக்குதான் உள்ள வருதா உள்ள? ஆர்எஸ்எஸ் இன்னைக்குதான் வருதா தமிழ்நாட்டுக்குள்ள? ஆர்எஸ்எஸ் எவ்வளவு காலமா இங்க வந்து வேலை பார்த்துட்டு இருக்கு? அப்பெல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? ஆர்எஸ்எஸ் கோயம்புத்தூர்ல சுயம் சேவாக் அப்படின்னு லோட்டஸ் தாமரைன்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை வச்சுட்டு ஒவ்வொரு வீடு வீடா போயிட்டு இருக்கோம் கோயம்புத்தூர்க்குள்ள. 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து நான் கோயம்புத்தூர்ல அந்த காலகட்டத்தில் வேலை பார்த்திருக்கேன். ஒவ்வொரு வீடு வீடா போயிட்டு இருக்கான் அந்த செய்திகள். அரசியல் இருக்கீங்கல்ல, இன்னைக்கு உட்காந்து நாச்சால் சுகந்திங்கிற யாரோ அப்பாவி பொண்ணா உட்காந்து ட்ரால் பண்றீங்களா? இந்த ட்ரால் பண்றவங்க எல்லாத்துக்கும் தெரியாது உங்க வீட்டுக்கு, உங்க பக்கத்து வீட்டுக்கு, உங்க ஏத்த வீட்டுக்கு ஒரு ஆர்எஸ்எஸ் காரர் வந்து வேலை பார்த்துட்டு இருக்காருன்னு தெரியாதா? தென்காசியில வந்து ஆர்எஸ்எஸ் காரங்கள் கலவரம் பண்ணும் போது நீங்க என்ன பண்ணீங்க? அப்ப ஆர்எஸ்எஸ் காரங்க 15 வருஷத்துக்கு முன்னாடி 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்தப்ப வேலையெல்லாம் பார்க்கும் போதெல்லாம் விட்டுட்டீங்க. என்ன மாதிரி நட்பு முரண் பகை முரண்னு பேசுற யாரையாவது பிடிச்சி ஏன் இப்படி பேசினேன்னா பாஜக அவ்வளோ வந்துடும், ஏன் இப்படி பேசினேன்னா பாஜக அவ்வளோ வந்துடும். இது என்ன இருக்கிறவங்க பேசுறது? திடீர்னு திரும்பினீங்கன்னா அவங்க மேல கோவம் வர. நான் திடீர்னு எல்லாம் திரும்பவே இல்லை. நான் வந்து எந்த கட்சியையும் சாராத ஒரு ஆள். நான் விசிக்கு ஆதரவாளர், சரியா? நான் விசிக்கு ஆதரவாளர். ஆனா விசிக்கெல்லாம் நான் எந்த பொறுப்புலையும் கிடையாது. நான் வந்து தேவைப்பட்டால் நான் பிஎஸ்பிக்கு போய் ஆதரவு தெரிவிப்பேன். ஒரு நிலைப்பாடு இருக்கு, அந்த நேரம் அந்த நிலைப்பாடு இருக்க வேண்டியதுன்னா நான் அங்க போவேன். எனக்கு தேவைப்பட்டால் இன்னொரு இயக்கத்துல, நாம் தமிழர் இயக்கத்துல ஒரு ஆதரவு நிலைப்பாடு இருக்க மாட்டால் நான் ஒரு உதிரி. நான் எந்த கட்சியும் சார்ந்தவள் இல்லை. நீங்க சொல்லியிருக்கக்கூடிய இந்த உதிரிகள் எல்லாம் பிசிகாவை தவிர்த்து பிஎஸ்பியா இருக்கட்டும் மத்தவங்களா இருக்கட்டும் இவங்க எல்லாரையுமே திமுக எதிர்ப்பாளர்கள், திமுகவின் வாக்கை உடைக்கும் சக்திகள் தான் பேசிட்டு இருக்காங்க, இன்க்ளூடிங் நாம் தமிழர். அப்படின்னும் போது நீங்க அவங்களுக்கு ஆதரவு நிலைப்பாடு எடுத்தீங்கன்னா நீங்க யார் பக்கம் நிக்கிறீங்க? இதே நிலையில அந்த முதல் கேள்விக்கான பதில சொல்ல அப்புறம் இந்த கேள்வி நீங்க வந்து இப்ப சொல்றீங்களா இந்த நேரத்தில் நீங்க பேசினா பாஜக உள்ள வந்துடும், பாஜக உள்ள வந்துடும். இந்த பாஜக உள்ள வந்தவங்க அந்த வார்த்தைய அது ஒரு ரொம்ப சென்சிபிளான ஒரு கான்செப்ட். அதை வந்து இப்ப ரொம்ப காமெடியா ஆக்கிடுச்சு முகநூல். எது எடுத்தாலும் பாஜக உள்ள வந்துடும் பாஸ், பாஜக உள்ள வந்துடும் பாஸ் அப்படின்னு ஒரு காமெடி சென்ஸ் இருக்கிற ஒரு வார்த்தையா அதை மாத்திட்டாங்க. நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னு சொன்னா பாஜக அப்படிங்கிறது சொல்லுது அது அந்த காமெடியை விசிகாவும் சொல்றாங்க. நான் எங்க அங்க ஒரு துணை பொதுச் செயலாளர், இணை பொதுச் செயலாளர் இல்லாட்ட ஒரு வட்ட செயலாளர் வந்து முருகன் எந்த போஸ்ட்ல நான் இல்லப்பா. நான் ஒரு உதிரி, சரியா? அதனால நீங்க உதிரிகள்கிட்ட வந்து இந்த விசிகே இப்படி பண்ணுச்சு பாத்தியா என்ன? ஏன்னா இப்ப முகநூல்ல ட்ரால் பண்றதுக்கு காரணமே நான் விசிகேல ஏதோ ஒரு பொறுப்புல இருக்கேன். ஏன்னா விசிகோட இலக்கிய கூட்டங்கள்ல அதிகமா நான் கலந்துக்கிட்டு இருக்கிறதுனால இது விசிகே ஆள்றான் சரி அடிப்போம் அப்படின்னு. அதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது. என்ன அப்படின்னு சொன்னா இந்த முகநூல் பதிவுகள் எல்லாத்தையும் நீங்க பாத்தீங்கன்னா இது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பதிவை போட்டிருப்பேன். அங்க இருந்துதான் பிரச்சனையை ஆரம்பிச்சுன்னு நினைக்கிறேன். என்ன பதிவு போட்டிருப்பேன் அப்படின்னு சொன்னா மத்திய அரசாங்கத்துக்கிட்ட நீங்க வந்து ஜெயிச்சு வரும்போது கூட்டணி அமைச்சர்கள் பொறுப்பு வாங்குறீங்க இல்லையா? அந்த மாதிரி இப்பொழுது திமுக ஆட்சிக்கு வரும் பட்சத்தில் கூட்டணி கட்சிகளுக்கும் பதவி கொடுங்க. அப்படி அவங்க சிபிஎம்முக்கு ஒரு பதவியும் கௌதம் சன்னாவுக்கு அங்கிருந்துதான் பிரச்சனையே ரொம்ப தீவிரமா ஆகுது. ஸோ அந்த நீல சங்கிங்கிறது ஒரு நாள் நடக்கிற ப்ராசஸ் கிடையாது. நான் எங்க இருந்து இந்த நாச்சால் சுகந்திங்கிறத ஏன் இவங்க இப்படி பாக்குறாங்க அப்படின்னு சொன்னா நான் இது வந்து வீட்டுக்குள்ள உட்காந்து சமைச்சு சாப்பிட்டு இருக்க வேண்டியதானே? எதுக்கு உட்காந்து ஆட்சியில எல்லாம் பங்கு கேட்கறீங்க, அதிகாரத்துல எல்லாம் பங்கு கேட்கறீங்கன்ற அந்த பதற்றம். நீங்க அந்த போஸ்டரை போய் இப்ப எடுத்து பாருங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து அரசியல்ங்கிறது இணையத்துல பேசப்படுகின்ற அரசியல் வந்து ஒரு மிக முக்கியமான அரசியலா பேசப்படுது. அதுல வந்ததெல்லாம் போய் எடுத்து பாருங்க. உங்களுக்கு ஏன் நாங்க கொடுக்கணும் இந்த நேரம்? அந்த அப்பயும் சில பேர் வந்து பாஜக திமுகவின் குரலா? நீங்களே சொல்லுங்க, அதெல்லாம் திமுகவின் குரல் நினைக்கிறீங்களா? எது திமுகவின் குரல்? அப்படி கேக்குறவங்களா? அப்ப வந்து இப்ப நீங்க சொல்றீங்க வந்துட்டு உங்களை இணையத்தில் பேசியவர்கள் திமுகவினர் ஏன் சொல்றீங்க ஆதரவாளர்கள் அப்படிங்கிற? அப்ப இங்க வந்து குரல் எழுப்பினவங்களும் திமுகவோட ஆதரவாளர்கள் தான். என்ன நீல சங்கின்னு சொன்னவங்க வேற ஒரு இயக்கத்துல இருக்கிறவோ வேற ஒரு அரசியல் கட்சியில இருக்கிற ஆட்களோ கிடையாது. ஏன்னா வந்து நீலசங்கின்னு இன்னைக்கு சொல்றவங்க திக இயக்கத்தை சார்ந்தவர்களும் திமுக அரசியல் கட்சியை சார்ந்தவர்களுமாகத்தான் இருக்கிறார்கள். அப்ப நான் என்ன பண்ண முடியும்? இல்ல நீங்க அதோட நின்னா பரவாயில்ல, நீங்க எக்ஸ்ட்ரீம் எண்டுக்கு எங்க போறீங்கன்னா வீரமணி என்ன செஞ்சாரு, சாதி ஒழிப்புக்கு என்ன செஞ்சாங்க, இவரை பத்தி யாராவது தீசிஸ் பண்ணிருக்கீங்களா, யாராவது எம்பிஎல் எம்எஸ் பிஎஸ்டி பண்ணிருக்கீங்களா அப்படின்னு கேக்குறீங்க. அதுதான் உங்க பிரச்சனைனா வந்தவனே ஃபர்ஸ்ட் क्वेश्चन அத கேக்குறீங்க. அப்ப உங்களுடைய கருத்து பாஜகவோட இருக்குன்னு ஒண்ணுதான். எப்படி சொல்றது? இது வந்து ஒரு தட்டையான புரிதல். என்னன்னா எதை எடுத்தாலும் பாஜகவும் இப்படித்தானே கேக்குது. எதை எடுத்தாலும் நீங்க பாஜக முன்னாடி வந்து உங்களுக்கு வந்து பார்ப்பனர்கள் இருந்தாங்க. எதுக்கு எடுத்தாலும் பாப்பான் பார்ப்பான் பார்ப்பான்னா அவன் மேல பழைய போட்டோம். அது உடன்பாடு இல்ல. இந்த கேளுங்க, அது அந்த அரசியல் நான் பெருசா அந்த அரசியல்லாம் பேசுறோம்னா நீங்க கேமரா ஃபுல்லா இங்கே தான் வச்சிருக்கணும், வீட்டுக்கே நீங்க போக முடியாது. சரியா? நீங்க வந்து அதாவது ரொம்ப சர்வசாதாரணமா இந்த இந்த லேடி வந்து ஏதோ முகநூல் இல்ல உட்காந்து கவிதை எழுதிட்டு இருக்க ஒரு சாதாரண பொம்பளை தானேன்னு நினைச்சுக்காதீங்க. சரியில்ல, அதில் அதுக்காக சொல்லிக்கிறேன். சரியா? நான் வந்து ஒரு 10 வயசுல இருந்து ஒரு 7 வயசுல இருந்து நீல சட்டை போட்டுட்டு தெருவா வந்து அம்பேத்கர் கூட்டங்கள்ல பேசின ஒரு குடும்பத்து பொண்ணு. அதனால வந்து நீங்க சர்வசாதாரணமா இதை கேட்டு எதையாவது பண்ணி பரபரப்பாக்கலாம். நெவர், இட் வில் நெவர் ஹேப்பன். ஓகே? சரியா? ரெண்டாவது என்ன கேள்விக்கிட்டேன், நீங்க பார்ப்பனியம், அது ரெண்டாவது வச்சுக்கோங்க. இப்ப எதுக்கு எடுத்தாலும் வந்து என்ன சொல்றீங்க, பார்ப்பான் பார்ப்பான் அரசியல விட்டுட்டு இப்ப RSS உள்ள வந்துடும், RSS உள்ள வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு பெரியாரோட வாக்கியத்தின்படியே என்னன்னா, பெரியார் என்ன சொல்லியிருக்காரு, எவ்வளவோ சொல்லியிருக்காரு. அதுல சொல்லியிருக்க ஒரு மிக முக்கியமான விஷயம், என்னை தயவு செய்து கடவுளாக்கிறாதீங்க. சரியா? என்ன நீங்க தப்பானவன்னே சொல்லுங்க, அப்பதான் நிறைய பேர் என்னை தேடி வந்து புரட்டுவான் படிப்பான்னு சொல்லியிருக்காரு. ஆனா உங்களை மாதிரினா தீக்கா ஆட்களோ சரி, திராவிட முன்னேற்ற கழக ஆட்களோ சரி, அந்த பெரியாரோட வார்த்தைகளை அப்படியே சுத்தமா மறுதளிக்கிறீங்க. என்னன்னா தப்பு தவறு ஈவேரான ப்ரொனவுன்ஸ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க, நீங்களே கேமரா ஆஃப் பண்ணிட்டேன்னு அடிச்சுட்டு போயிடுவீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இது வந்து பெரியார் பக்தி பேரவை மாதிரி இதை மாற்றி வச்சிருக்கீங்க. அரசியல் பேசுகின்ற நான் மட்டும் இல்லை, அரசியல் பேசுகின்ற பலர் இதே முகநூலில் உட்கார்ந்து திராவிட கழகத்தை நோக்கி கேள்வி கேட்டிருக்கிறார்கள். அப்ப நீங்கள் திராவிட கழகத்தை நோக்கியோ ஐயா வீரமணியை நோக்கியோ கேள்வி கேட்க கூடாது அப்படின்னு சொன்னா, நீங்க அது ஓப்பனா சொல்லிட்டா யாரும் இங்க கேள்வி கேட்க மாட்டாங்க. சரியா? நீங்க வந்து இன்னமும் நாங்கள் இது சனநாயக நாடு, இங்க கேள்வி கேட்கலாங்கிற உரிமை. ஏன்னா இன்னைக்கு நான் ஒரு கேள்வி கேட்க கூடாதுன்னு யாருமே சொல்லல. நீங்க கேள்வி கேட்கறது யாருடைய குரலாக ஒலிக்கிறது அப்படின்னு 10 வருஷமா இல்ல நான் சொல்லிடுறேன், கடந்த 10 வருஷமா ஆட்சியில் இருக்கிறது அதிமுக இருக்கிறாங்க. நீங்க தமிழ்நாட்டு வரலாற்றை எடுத்து பாத்தீங்கன்னாலும் 50 வருட திராவிட ஆட்சின்னு சொன்னாலும் அதிகபட்சமாக ஆண்டுகள் ஆண்டது அதிமுக தான். அப்ப நீங்க அதிமுக நோக்கி கேள்வி எழுப்பலாம். ஆனா திமுக என்ன பண்ணாங்க, திக வந்து எப்ப ஜாதியை ஒழிச்சாங்க அப்படின்னு கேக்குறீங்க. 50 ஆண்டுகள திராவிட ஜாதியை ஒழிச்ச முடியுமா? 50 ஆண்டுகள ஜாதியை ஒழிச்ச முடியாது. அதுக்கு முன்னாடி சொன்னீங்க, ஏன் நீங்கள் அதிமுக கேள்வி கேட்பதில்லை? உங்கள்கிட்ட போன் இருக்கா? இருக்கு. அது எடுங்களேன், போட்டா அதிமுகவின் கொள்கைகள் என்னன்னு கூகுள்ல தேடி பாருங்க. 60% இடஒதுக்கீடு பெற்றுக் கொடுத்தது நம்ம ஜெயலலிதா தானே? சரி இல்லங்க, ஒரு கட்சிக்குன்னு ஒரு பைலா இருக்கும். சரியா? அந்த பைலா படி கிட்டத்தட்ட திமுகவின் கொள்கைகளை அப்படியே ஏற்றுக்கொண்ட கட்சியாக இருக்கலாம். சோ நீங்க எல்லாத்துல எப்படி ஒரு அனுமானத்தின் பேரில் சொல்றீங்க, நீங்க அதிமுக காரர் கிடையாது. இந்த பேட்டியை பார்த்துட்டு இருக்க யாராவது ஒரு அதிமுக தம்பிகிட்ட போய், தம்பி உங்க கட்சிக்கான கொள்கை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் தலையை சொறிவாரு, என் கட்சிக்கா கொள்கையா அப்படின்பாரு. சரிங்களா? நீங்க ஒரு திமுக தொண்டர், நீங்க கட்சி தலைவர், 2ஆம் கட்ட தலைவர், 3ஆம் கட்ட தலைவர்லாம் போக வேண்டாம், ஒரு அடிமட்ட தொண்டர், எந்த வசதிகளும் போய் சேராத ஊர்ல இருக்கிற ஒரு தொண்டர், அவர்கிட்ட போய் ஐயா திமுகவின் கொள்கைகளில் ஏதாவது ஒன்றை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சு, அது இந்த இணையம் வந்ததுக்கு பிறகு அவங்க சொல்கின்ற முதல் வார்த்தை சமூக நீதி. இந்த சமூக நீதி சோசியல் ஜஸ்டிஸ், சமூக நீதி அப்படிம்பாங்க. இப்ப இந்த கர்ணன் பட விவகாரம் வந்தப்ப கூட என்னன்னா, சமூக நீதியின் மூலம் உங்களுக்கு இந்த கேமராவில கத்து கொடுத்ததே நாங்க தான், இந்த சமூக நீதியின் மூலம் உங்களுக்கு ஜட்டி போட கூட தெரியாம இருந்தீங்கடா, ஜட்டி போட்டு விட்டது கூட நான் தான்டா அப்படின்னு பேசுறவங்களா தான் திமுக. நான் திமுக கட்சின்னு சொல்ல, திமுகவின் ஆதரவாளர்கள் இருக்கிறார்கள். சரியா? அப்ப திமுகவின் அவங்களுக்கு இருக்கின்ற கொள்கைகளில் முதல் கொள்கையாக கடைசி கட்ட தொண்டனும் புரிந்து வைத்திருப்பது சமூக நீதி. அப்ப சமூக நீதியா நீங்க பேசுற கட்சியாக இருக்கும்போது சமூக நீதியை நீங்கள் நிலையாட்டி தருவீர்களாக நீங்களே உங்களை சொல்லிக் கொள்ளும் பொழுது, நீங்க அதிமுக கார மாதிரி எங்களுக்கு எந்த கொள்கையும் இல்லை. அதிமுகல மிக மூத்தவர் இன்றைக்கு இருக்கிறதுல ஐயா மதுசூதன் தான். அவர்கிட்ட போய் நீங்க அதிமுக கொள்கை என்னன்னு கேட்டாலே அவரே 2 நிமிஷம் அப்படியே தடமாறுவாரு. நீங்க எப்பயும் நமக்கு நல்ல ஒரு மீடியாவுக்கு நல்ல என்டர்டைன்மெண்ட் கண்டென்ட் கொடுக்குற அண்ணன் ஜெயக்குமார்கிட்ட நீங்க போய் கேட்டாலும் அவரும் அப்படின்னு யோசிச்சுட்டு அப்புறம் அவரே புரட்டி தான் எதையாவது ஒன்று சொல்லுவாரு. டக்குன்னு அவருக்கு எந்த வார்த்தையும் வராது. ஆனா நீங்க திமுக கார்ட்ட யார்கிட்ட கேட்டாலும் சமூக நீதிங்கிற வார்த்தையை சொல்லுவாங்க. அது வெறும் வார்த்தை கிடையாது. திமுகங்கிற கட்சி தோன்றியதிலிருந்து அது ஒரு அரசியல் தேர்ந்தெடுத்த அது அரசியல் பாதையை ஓட்டரசியல் பாதையை தேர்ந்தெடுத்த காலத்திலிருந்து அது சொல்கின்ற ஒரு வார்த்தை சமூக நீதி. கடந்த 10 ஆண்டுகளில் 2011ல் வராங்க அதிமுக, 2021 வரைக்கும் உட்காந்துருக்காங்க. கடந்த 10 ஆண்டுகளில் தமிழகத்தில் சாதிய ஆணவ கொலைகளில் இந்தியாவில் 2வது இடம் பிடித்திருக்கிறது. கடந்த 10 ஆண்டுகள்ல யாருடைய ஆட்சியில பெருந்தது? அதுதான் அதிமுக ஆட்சியில். நாங்க மேற்கொண்ட ஒரு ரிசர்ச்சின் படி இங்க வந்து ஒரு 400 கொலைகளுக்கு மேல நடந்திருக்காங்க சாதியானவ கொலைகள். இங்க சாதியானவ கொலைகள்னாலே ஒரு தட்டையான புரிதல் இருக்கு. அது என்னன்னா, ஒரு எஸ்சி பையனோ எஸ்சி பொண்ணோ கல்யாணம் பண்ணிட்டா தான் அவங்களை வெட்டுவாங்க அப்படின்ல. இங்க வந்து சாதியானவ கொலைகள்ல பாதிக்கப்பட்ட நாடார்களும் இருக்கிறார்கள். சாதியானவ கொலையில பாதிக்கப்பட்ட மற்ற அப்படி இருக்கும்போது இங்க சாதியானவ கொலையில் பாதிக்கப்பட்ட அது எப்படி தெரியுமா, அவங்களுக்கு வரலாறு எழுதும் போது எழுதுறாங்க, மிக அதிகமாக சாதியானவ கொலைக்கு நடக்கின்ற முதல் மாநிலம் உத்தரப்பிரதேசம், 2வது மாநிலம் தமிழ்நாடுங்க. உத்தரப்பிரதேசத்தையும் தமிழ்நாட்டையும் ஒரே தட்டில் வைக்கிறாங்க. இந்த பாஜகங்கிற ஒரு அரசியல் கட்சி மத்தியில் ஆட்சிக்கு வந்து 6 வருஷம் ஆச்சு. ஆனா இங்க ஆணவ கொலைகள் அதிகமாக நடக்க ஆரம்பிச்சு 10 வருஷம் ஆச்சு. இந்த சாதி ஆணவ கொலைகளுக்கு எதிராக தீகா என்கின்ற ஒரு மாபெரும் இயக்கம் என்ன பண்ணினாங்கன்னு எனக்கு ஒரு லிஸ்ட் கொடுங்க ப்ரோ. இதத்தான் நான் கேட்கல, இதத்தான் பலர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. வந்து நீங்க திராவிட கழக உறுப்பினராகவே பேசிட்டு இருக்கீங்க, நான் உங்க மேல வைக்கிற குற்றச்சாட்டு சொல்லுங்க. நீங்க இந்த ஆணவ கொலையின் போது அந்த எதுக்கெடுத்தாலும் ஆகும்னா அந்த பத்திரிகையில வெளியிட்ட அந்த பெட்டி செய்தியை தூக்கின்னு வராதிங்க, பாத்தீங்களா நாங்க அஞ்சலி குறிப்பு எழுதிருக்கோம், இல்லாட்டா அறிக்கை நினைக்கிறீங்க. அவங்க ஒரு கூட்டம் போடுறதுக்கு அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டு அவங்க வச்சிருக்காங்க. சரிங்க, கூட்டம் போடுறதுக்கு வெளியே அனுமதி கொடுக்கல. அவ்வளோ பெரிய திடல் இருக்கே இயேசுவே, அவ்வளோ பெரிய திடல் வச்சிருக்கீங்கல்ல, அந்த திடலுக்குள்ள எவ்வளோ பெரிய 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 சோஃபிஸ்டிகேட்டட் ஏசி ஹால்ஸ் வச்சிருக்கீங்க. அவங்க உள்ள இருந்த கூட்டம் போட்டதே இல்லையா பாருங்க. எனக்கு பார்த்து அந்த திருப்பி அந்த கூகுள் போங்கிறத இல்ல, நீங்க வரிசையா நிறைய ஆதாரங்கள் கேக்குறீங்க. தெரிஞ்ச விஷயங்கள் போட்டு நான் சொல்றேன். ஹாத்ரா சம்பவத்தை எதிர்த்து கண்டித்து அவங்க போராடி இருக்கிறாங்க. என்ன சம்பவம்? ஹாத்ராஸ் சம்பவம் கண்டித்து போராடி இருக்கிறாங்க. ரயில்வே பணியில வட இந்தியர்கள் நிறைய பேர் வந்திருக்காங்க, அதை எதிர்த்து போராடி இருக்கிறாங்க. போராட்டம் பண்ணாங்க, அவங்களோட குரல் சமூகத்துல பதிவு செய்யப்பட்டிருக்கு. போராட்டமே அவங்க திராவிடர் கழகத்தினர் போராட்ட திட்டம் என்ன பாத்தீங்கன்னா, திருப்பனந்தாள்ல பல்லக்குல செல்வதை கைவிட்ட தர்மபுரம் ஆதின கர்த்தர், இதுவும் ஒரு அவங்க பண்ண போராட்டம். அவங்க பண்ண போராட்டத்தின் காரணமா தர்மபுரம் ஆதின கர்த்தர் வந்து இந்த பல்லக்குல போற தவிர்த்திருக்கிறாரு. இப்படின்னு இதை விட நான் நிறைய லிஸ்ட் தருவேன். தர்மபுர ஆதீனம் வந்து பல்லக்குல போகாம நடந்து போறாரு. வெரி குட், வெரி குட், சூப்பர், வரவேற்கிறீங்க, வரவேற்கிறேன். பார்ப்பன ஆதிக்கத்தை நீங்கள் எதிர்த்தீர்கள், வெரி குட். வங்கி பணிகளில் குறிப்பா அந்த மேனேஜர் கேடர்ல இருக்காங்கல்ல, அவங்களுக்கு நீங்க வந்து ஓபிசி இடஒதுக்கீடு எவ்வளவு? 7% குறைவா தான் இருக்கு. எத்தனை ஓபிசி இடஒதுக்கீடு நீங்க சொல்றீங்க இல்லையா, எங்கள் ஓபிசி இடஒதுக்கீடு வாங்கி கொடுப்பதில் எங்கள் ஐயா கி வீரமணி நிறைய உழைச்சிருக்காரு அப்படின்னு சொல்றேன். ஆமா, இல்லைன்னு நான் சொல்லல. இடஒதுக்கீடு பிற்படுத்தப்பட்டோருக்கு வாங்கி கொடுத்த இடஒதுக்கீட்டில் திகாவின் பங்கும் திமுகவின் பங்கும் அளப்பரியது. நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை, ஒத்துக்கிறேன். திமுக செஞ்ச வேலை எதுவுமே திமுக செய்யவே இல்லைன்னா நான் சொல்ல மாட்டேன். திமுக செஞ்சிருக்குது, சரியா? நீங்கள் போட்டக்கூடிய பெரிய சமத்துவ பொருட்களை கொண்டு வந்து திமுக தான். சரி, திராவிட கழகம் சாதி ஒழிப்பில் செய்த வேலைகள். என்னோட கேள்வி ரொம்ப சிம்பிள். சாதி ஒழிப்பில் திராவிட கழகம் செய்த வேலைகள், பெண்ணுரிமைக்காக திராவிட கழகம் செய்த வேலைகள், சரியா? பெண்ணுரிமைக்காக ஐயா கலைஞர் செய்த வேலைகளை விருங்க, நான் அவரை சொல்லவே இல்லை, திமுகவை சொல்லவே இல்லை. திராவிட கழகம் தூங்கின காலகட்டத்துல பெரியாரின் குறுக்கீட்டுதான் முதல் முறையாக தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர். தாழ்த்தப்பட்டங்கிற சமூகத்து இந்த தாழ்த்தப்பட்டங்கிற வார்த்தைக்கு தான் என்ற இப்ப திராவிட கழகத்தினர் வாங்கி கட்டினது, சரியா? பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர் மாறி இருக்கிறார். பெரியார் கொடுத்த காரணத்தினால்தான் இங்கே ஒரு நீதிபதி அப்படின்னு நீங்க சொல்றதுக்கு முன்னாடி செஷன்ஸ் கோர்ட்ல அம்பேத்கர் அவர்கள் நீதிபதியாக இருந்தார், சரியா? கொஞ்ச காலம் அது யார் ரெக்கமெண்டேஷன்லயும் இல்லை, சரியா? நீங்க வந்து பட்டியலினத்தில் இருந்த ஒருத்தருக்கு உங்களுடைய அந்த இவர் இப்போ ரீசெண்டாக கேகேஎஸ்எஸ்ஆர் ரெட்டி அவர்கள் ரொம்ப பர்பஸாக அந்த வார்த்தையை சொல்கிறேன். கேகேஎஸ்எஸ்ஆர் ரெட்டி அவர்கள் அவருடைய ரெட்டியார் சங்க மாநாட்டில் பேசியிருப்பார், நீங்கள்லாம் உள்ளே வாங்கணும்னா ரெட்டியார் சமூகங்கள்லாம் முன்னேறணும்னா நீ அரசு வேலைவாய்ப்பில் வரணும்னா நீ உள்ளவா உன்னை வந்து இந்த புல்டோசரில் வச்சு இப்படி தூக்கி விடுவாங்கள்ல அந்த மாதிரி நான் உன்னை புஷ் பண்ணி அரசு பண்ணு வேலையில் சரி உட்கார வச்சிட்றேன் அப்படின்னு அவர் டைலாக் சொல்லுவார். அந்த மாதிரி எந்த தகுதியும் இல்லாம எந்த திறமையும் இல்லாம லால படிக்காம எந்த தகுதி இல்லாத ஆளை கொண்டு போய் நீங்க லாயரா உட்கார வைக்கல. எனக்கு 18% இடஒதுக்கீடு இருக்கு இல்லையா, அந்த இடஒதுக்கீட்டின் கீழ்தான் அரசியல் நிர்ணய சட்டம் சொல்லுகின்றதுபடியா அரசியலமைப்பு சட்டம் சொல்லுகின்றபடி நீ என்னை கொண்டு போய் அந்த போஸ்டிங்ல உட்கார வச்சே முடியாது. அதுக்கு அண்ணன் திருமா அவர்கள் அந்த திருச்சி மாநாட்டில் அதற்கான பதிலாக சொல்லிட்டார். அதனால நான் திரும்பி அதை வந்து சொல்ல அது கூட நீங்கள் எப்படி சொன்னீங்க, எப்படி சொன்னார் உங்கள் அரசு முதலி முதலி தான் இனிமேல் அவரு இல்ல அவர் அதன் பிறகு வருத்தம் தெரிவிச்சு என்ன வருத்தம் தெரிவிச்சாரு இவரே இது வந்து இதெல்லாம் பெருசுப்படுத்த வேணாம் உங்களுடைய அவங்க வந்து அரசு நான் சொல்றேன் எங்கள் அண்ணன் திருமா வந்து தேர்தல் அரசியல் இருக்காரு, அதனால அவர் வந்து தோழமை சுட்டுதல் தான் செய்ய முடியும். நாச்சியார் சுகந்திங்க மாதிரி 1000 பேர் நாங்கள் தேர்தல் அரசியலுக்காக வேலை பண்றவங்க கிடையாது, நாங்க பேசுறவங்க அமைப்புல இருக்கிற எல்லாருமே அப்படியே 100% தூய்மையானவர்களா இருக்கணும். நீ எங்கேயாவது போய் வந்து நீ எங்கேயாவது போய் இப்ப எனக்கு சொன்னீங்கல்ல வந்து ஒரு ஏதாவது பட்டியல் சமூக பட்டியல் தாழ்த்தப்பட்டவனை அவர் சொன்ன அந்த இது அந்த கிளாஸ்ல அந்த வீடியோ தான் இடையில இப்போ போடுங்க இன்சர்ட்ல தாழ்த்தப்பட்டவனை நீதிபதியை ஆக்குனதே திராவிட இயக்கம் போட்ட பிச்சைன்னு சொல்றீங்க. எங்கேயாவது போய் உட்காந்து இதே பதில நீங்க எங்கேயாவது ஒரு எம்பிசி காட்ட சொல்வீங்களா? இன்னைக்கு திராவிட கழகத்துல பெரும்பான்மையாக பதவிகளில் இருப்பவர்கள் தேவர்கள் தான். அந்த தேவர்கள் சமூகத்துல போய் நீங்க அங்க நின்று மீட்டிங்ல நின்று உங்களை அரசின் பெரிய பெரிய பதவிகளில் உட்கார வைத்தது திராவிட இயக்கம் போட்ட பிச்சைதான் அப்படின்னு டைலாக் பேசுவீங்களா? பேசுங்க வெட்டுவான். அப்ப ஆளுக்கு தகுந்த மாதிரி நீங்க அரசியல் பேசுவீங்களா? தெரியாம கேட்கணும், நீங்க ஆளுக்கு தகுந்த மாதிரி அரசியல் பேசுவீங்களா? அப்ப சமூகம் பார்த்து பேசுறியா? ஏன்னா பட்டியல் இருங்க பட்டியல் சமூகத்தை பார்த்து பேசினா அவன் நம்மளை எதுவுமே பண்ண மாட்டான் அப்படிங்கிற தைரியத்துலதான் RS பாரதி முதலி மட்டும் இல்ல, நேரு ரெட்டி மட்டும் இல்ல, அவரு KKSSR ரெட்டி மட்டும் இல்ல, இன்னும் அந்தந்த சாதி சங்கங்களில் போய் பேசிக்கொண்டிருக்கின்ற உங்கள் உயர் சாதி ஆண்டைகள் ஏன் என்ன தைரியத்தினால இருந்தாலும் வந்து என் தனி என் சாதி பேரை சொல்லி நீ செஞ்சிருவியா நீ போயிருவியான்னு ஏன் கேட்குற? உன்னை நாங்கள் எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா ஐயா சுவாமி எனக்கு ஏதாவது ஒரு பதவி கொடு பட்டம் கொடுன்னு சொல்லிட்டு அங்க இந்த பட்டியல இருந்த சமூகத்தை சேர்ந்த 1-2 பேரே அங்கே உட்காந்துருக்காங்க சரியா? அந்த காரணத்தால் அவன் ஒருத்தங்க உட்காந்துருக்கான், 2 பேர் உட்காந்துருக்கான், 3 பேர். இப்ப நான் ஆவான்னு சொன்னோன்னா என்ன சொல்லிடுவாங்க தெரியுமா? எங்க ஐயாவை பார்த்து நீங்க கெட்டவாத்துல பேசிட்டேன்னு சொல்லிட்டு அதை ஒரு ட்ரெண்ட் ஆக்கி விட்டுருவாங்க சரியா? அங்க ஒருத்தர் 2 பேர் உட்காந்துருக்காங்க பாத்தீங்களா? அந்த இதனால ஒட்டுமொத்த பட்டியல் இனமே வந்து நம்ம இவளை எவ்வளோ கேவலமான பேசினாலும் பொறுத்துட்டு இருப்பான் அப்படின்னு நினைக்காதீங்க. அந்த காலம் மலையேறிடுச்சு. நீங்க வந்து பார்ப்பனர் அல்லாத இயக்கம்னு மாறி திராவிட கழகமா மாறி பார்ப்பனர்களோட அரசியல்ல அவங்கள இருந்த ஆதிக்கத்தை ஒழிச்சு வேலைவாய்ப்புகள் அவர்கள் இருக்கிற ஆதிக்கத்தை ஒழிச்சு அத்தனை இடங்கள்லையும் நாங்க பிற்படுத்தப்பட்டவர்கள் போய் உட்காரணும்னு நினைக்கும் போது பட்டியலினத்தவன் அப்படி நினைக்கும் போது மட்டும் அது தவறு அது நான் உனக்கு போட்ட பிச்சை அது நான் உனக்கு பிச்சைன்னு ஏன் சொல்றீங்க? அந்த மனப்பான்மை எங்க இருந்து உங்களுக்கு வருதுங்க? எத்தனை பேர் ஒரு RSS முதலி சொன்னப்பா RS பாரதி முதலி சொன்னப்பா எத்தனை பேர் அதை கண்டிச்சீங்க? நீங்க கண்டிச்சீங்களா? நீங்க கண்டிச்சீங்களா? உங்களை மாதிரி எத்தனை பேர் முகநூல்ல நீங்க கண்டிச்சாங்க? எத்தனை பேர் அதை பத்தி பேசுனாங்க? இன்னைக்கு ஒரு நாச்சியார் சுகந்தி வந்து எழுதிட்டா பிற்படுத்தப்பட்டோர்னு எழுதின ஆசிரியரை தவறுன்னு சொல்லிட்டா ஆசிரியை பார்த்து கேள்வி கேட்டுட்டா அப்படின்னா ஆசிரியை பார்த்து கேள்வி கேட்கவே கூடாது என்றால் அது பெரியார் திடலா வேற எதுவுமா? நான் வேற வார்த்தையை சொல்ல விரும்பல. ஏன்னா என்னுடைய வார்த்தைகள் எந்த நேரத்திலும் RSS காரனுக்கு ஒரு எவிடன்ஸா மாறிடக்கூடாது. நான் சொல்ற வார்த்தையை வச்சு ஒரு RSS காரன் ஒரு பெரிய நூக்கன் காரனை எடுத்துட்டு வந்து உங்களை கேள்வி கேட்டக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் நிறைய விஷயங்கள் நீங்க அடக்கி வச்சுக்கிட்டு இருக்கோம் சரியா? அதனால சும்மா நீங்க வந்து நீலசங்கி 2வது விஷயம் நீங்க சொன்னீங்களா நீலசங்கி, அந்த நீலசங்கிங்கிற இடத்துல போட்டுட்டு உங்க இயக்கத்தோட அந்த 2 நிறங்களை போட்டு நான் ப்ரொனவுன்ஸ் பண்ண கூட விரும்பல. கருப்பு சிவப்பு சங்கி நீங்க சொல்ல மாட்டேங்கிறீங்க, ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? நான் சொல்றதுக்கு எத்தனை நிமிஷம் ஆகும்னு நினைக்கிறீங்க? எத்தனை நிமிஷம் இருக்கும் சொல்லிட்டு போயிடலாமே. ஏன்னா வந்து நீங்கள் 2 நாள் இந்த 3 நாளாக முகனும் இல்லை, குறைந்தபட்சம் என் கண்ணில் பட்டது ஒரு 5000 நீலசிங்கி. அதை பார்த்து நான் அழுதுட்டு இல்லை, காயப்பட்டு இல்லை. ஏன்னா இது உங்கள் இயல்பு. முதல் வந்து உங்கள் ஊரில் வந்து பெண் அரசியல் பேசவே கூடாது. 2வது ஒரு பொம்பளை இப்படி எல்லாமே கேள்வி கேட்கலாமா, அதுவே உங்களுக்கு பெரிய இஷ்யூ. இது எல்லாமே உங்கள் ஆணாதிக்க ஆண்டை மனோ சாதிய ஆண்டை மனோபாவத்திலிருந்து வருது. சரியா? நீங்கன்னா அங்கே மொத்தமாக அங்கே உட்காந்துருக்கிறது எல்லாருமே நீங்கள் பிற்படுத்தப்பட்டவர்கள். உங்களோட ஆதிக்கம் அதிகம். உங்கள் பிற்படுத்தப்பட்ட ஒட்டுமொத்த சமூகம், நீங்கள் பெரிய குரூப். யார் நீங்கள்? 70% இருக்கிற குரூப். நான் வெறும் 20% இருக்கிற குரூப்ல இருந்து வரவன். 70% நோக்கி ஆண்டாண்டு காலமா அடிமையா இருக்கிற பொம்மனாட்டி என்னை பார்த்து கேள்வி கேட்டா பார், அங்கிருந்து தான் வருது உங்களுக்கு கோபம். இந்த கேள்வியில நான் பிற்படுத்தப்பட்டோர்ன்றதை நான் சொன்ன வார்த்தையில தவறு இருந்ததுன்னா நீங்க அங்க குறிக்கலாம். அப்படி பாத்தீங்கன்னா அன்னைக்கு இப்ப போட்டது முகநூல்ல போட்டது ஒரு 10,000 போட்டு போட்டான். 10,000 பேர் இவங்க போய் பதில் சொல்லிட்டு இருந்தாங்களா? அந்த 10,000 பேரை கொண்டு போய் நாச்சியால் சுகந்தி அரக்கர் குரூப்னு ஒரு ஃபேஸ்புக் பெரிய குரூப் இருக்குது. அங்கதான் திமுக ஆதரவாளர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. அங்கதான் சகட்டு மெனுக்கு எல்லாத்துக்கும் பட்டம் தருவாங்க. ஆனால் நீங்கள் கேட்டது போல் ஏன் நான் இவர்களை பார்த்து இந்த இந்த சங்கி என்று என்னால் சொல்ல முடியாது என்றால், நான் பெரியாரையும் படித்தவள், பெரியாரையும் ஏற்றுக்கொண்டவள், பெரியார் சொன்னது போல நான் எந்த சடங்குகளையும் செய்யாமல் திருமணம் செய்து கொண்டவள். இன்றும் என் கழுத்தில் தாலி கிடையாது. சரியா? பெரியார நான் முழுசா உள்வாங்கிக்கிட்டவன். பெரியார் சொன்ன போல்கள் முடிந்த அளவுக்கு நான் என் எளிமையான வாழ்க்கைகளை வாழ்ந்து கொண்டிருப்பவன். விமர்சனம் இருக்கும், கேட்பேன். ஏங்க நீங்க கீழ்மணி வெண்மணியில வந்து கீழ்வெண்மணி படுகொலை எப்ப ஏன் தாத்தா நீ பேசலன்னு நான் கேட்பேன். இட்ஸ் மை ரைட். ஆனா நீ வந்து என்ன சொல்ற, நீ கேள்வி கேட்கக்கூடாது. ஏன்னா நீ இங்கிருந்து வந்த, அது ஒரு காலம் நீ அங்கிருந்து வந்த, அதனால நீ கேள்வி கேட்கக்கூடாதுன்னு சொன்னா வாயமுட்டு போவான். அந்த காலம் ஓடிவிட்டது. அது 90களுக்கு முன்னான காலம். 90களுக்கு பிறகு இங்கு அரசியலில் இந்தியா முழுக்க பட்டியலினம் வெகுண்டெழுந்திருக்கிறது. பெரிய புரட்சி வந்திருக்கிறது. அந்த புரட்சியை உணராமல், கால மாற்றத்தை உணராமல், நான் வந்து உன்னை வந்து இப்படித்தான் சொல்லுவேன், உனக்கு போட்ட பிச்சை தான், உனக்கு போட்ட எத்தனை காலம் சொல்லுவேன், இட்ஸ் மை லீகல் ரைட். இனிமேல் நீ பிச்சை பிச்சைன்னா சொல்ல முடியாது. அதனால் நான் அப்படித்தான் கேட்பேன். அதனால் நீங்க எனக்கு பெரிய, அதாவது என்னுடைய அம்பேத்கரை, ஏன்னா இன்ன வரைக்கும் நீங்க உங்க அம்பேத்கர்னு நீங்க அவரை ஏற்றுக்கொண்டது இல்லை. அவரோட பிறந்த தினத்துக்கு போய் இன்ன வரைக்கும் ஐயா வீரமணி அவர்கள் போய் ஒரு மாலை போட்டது கிடையாது. ஏப்ரல் 14 போய் போட்டாரா? போடல, போட மாட்டாரு. ஏன்னா அவர் ஒருபுறம் அம்பேத்கரை வந்து தலைவராக ஏற்றுக்கொண்டவரான்னு தெரியாது, போட மாட்டாரு. சரியா? ஆனா நாங்க எங்க இருந்தாலும் பெரியார, அவரை நாங்கள் கடவுளாக பார்க்கவில்லை. என் அரசியல் குருவில் பலரில் ஒருவராக நான் பெரியாரை ஏற்றுக்கொண்ட காரணத்தினாலும், பெரியார் நான் சொன்னாலும் அந்த விஷயத்துல நான் சொல்லேங்கிறக்காக அந்த விஷயத்த நீ ஏத்துக்காத, அது உண்மையா பொய்யானு உன்னுடைய பகுத்தறிவை வச்சு நீ கேளு அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லையா? அதன் அடிப்படையிலும் தான் நான் இங்க கேள்விகளை எழுப்புகிறேன். நீங்கள் கேள்வி எழுப்புகிற என்ன வந்து உட்காந்து கிழிக்கிறேன், தொங்க விடுறேன், நான் அம்பலப்படுத்துறேன்னு சொல்லிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் கிழிப்பது என்னை அல்ல, பெரியார் என்கிற ஆளுமை கற்றுக் கொடுத்த தத்துவத்தை நீங்கள் கிழிக்கிறீர்கள். அப்படி கிழிக்கும் போது நான் எல்லா இடங்களிலுமே கேள்வி கேட்பேன். சரியா? 2வது, நான் மிக தெளிவாக இந்த முகநூல் இருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு, குறிப்பாக திராவிட இயக்கத்தையும் திமுகவையும் சேர்ந்த ஆதரவாளர்கள், திமுக கட்சியில இருக்கவங்கன்னு நான் சொல்லலை, இணையத்துல வந்து இனிமேல் நீங்க வந்து எந்த பெண்ணையும், எந்த பட்டியலின பெண்ணையோ இல்லை பட்டியலினத்தை சேர்ந்த ஆணையோ வந்து ஜஸ்ட் லைக் டைட் நம்ம வந்து தூக்கி போட்டு மிதிச்சிடலாம், அவங்க வந்து பேசினா நாங்கள் நீலசிங்கின்ட்டு போயிடலாம் அப்படின்றதெல்லாம் நினைக்காதீங்க. நீங்கள் ஆண்டைகளாகவே தான் இருக்கிறீர்கள், நீங்கள் ஆண்டைகளாகவே தான் இருக்கிறீர்கள். நாங்கள் சம தர்மத்தை விரும்புகின்ற மனிதர்களாக இருக்கிறோம். நாங்கள் மனிதனாக ஆக்குகின்ற முயற்சியில் இருக்கின்றோம். இந்த நீலசங்கி என்று நான் என் முகநூலில் நான் போட்டுக்கொண்டதற்கு காரணம் கூட என்ன தெரியுமா? நீங்கள் என்னை நீலசங்கி என்று விமர்சனித்தது எந்த அளவில் சரி என்பதை என்றாவது ஒரு நாள் நீங்கள் யோசித்து பார்ப்பீர்கள் என்கின்ற ஒரு காரணத்துக்காக மட்டுமே தான் அதை என் முகநூலில் நான் அவ்வாறு போட்டுக்கொண்டேன் ஒழிய வேற யாரையும் அது காயப்படுத்துவதற்காக இல்லை. இன்னும் நீங்க காலங்காலமா உட்காந்துட்டு அம்பேத்கரம் பேசுகிற எல்லாத்துக்கும் வந்துட்டு நீலசிங்கி நீலசிங்கி நீலசிங்கின்னு நீங்க பட்டம் கொடுத்துட்டு இருந்தா அந்த பட்டத்தை பொறுத்து போக இனிமேல் யாரும் தயாராக இல்லை. எங்களுடைய போராட்டம் இந்த சோசியல் சிஸ்டத்தை மாற்றுவதற்கு நாங்கள் சிறு துளி எறும்பாக இருக்கிறோம், அவ்வளவுதான். நீங்க ஏதோ வீட்டுல உட்காந்து சமைச்சு பார்த்துட்டு இருக்க ஒரு பொம்பளை, அவளை நம்ம என்ன வேணாலும் பண்ணா, என்ன வேணாலும் ட்ரால் பண்ணாலும் நீங்க பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது உங்கள் அறியாமை. அந்த அறியாமை பார்த்து நான் பரிதாபப்படுகிறேன். நன்றி, வணக்கம். உங்களுடைய மனதில் இருக்கிற எல்லா ஆதங்கத்தையும் கொட்டிட்டீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப ஒரு முக்கியமான விஷயத்தை குறித்து ஒரு உரையாடல் போல தான் நான் ஒன்று நினைச்சேன். அது மாதிரி தான் இது வந்திருக்கும் நானும் நினைக்கிறேன். பார்த்துக்கிற நேயர்கள் முடிவு பண்ணுவாங்க. இந்த நேரத்தில் எங்களுக்காக வந்து உங்களுடைய வருகையும் கருத்து பேசுவதற்கு மிக நன்றி. நண்பர்களே, மீண்டும் ஒரு ஒளிபரப்பு நேர்காணல் நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு சிறப்பு தலைப்பில் இன்னொரு சிறப்பு ஆளுநர் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்கள். இணைந்திருங்கள். உங்கள் ஆதன் தமிழ்.